ஒரு வாச்சியார்த்தம் ஒன்று இருக்கும் வாச்சியார்த்தத்தில் அலங்காரம் இருக்கலாம் இல்லை வஸ்து இருக்கலாம் ஒரு ஐடியா இருக்கலாம் அதுலேருந்து நமக்கு வேறு ஒரு அலங்காரம் தோணித்துன்னா பிரத்தியதை அப்படி அதில் சஜஸ்டடாக இருந்ததுன்னா அது வந்து இன்னொரு ஒரு டைப் ஆஃப் அர்த்த சக்தி உத்பவம் ஸோ வாச்சியால வதிரிக எத்த அந்நா அலங்காரம் அர்த்த சாமர்த்தியாத்து பிரதீயமான அவபாசத்தே அர்த்தத்தினுடைய ஒரு சக்தியினால வாச்சியாலங்காரத்தை காட்டிலும் வேற ஒரு அலங்காரம் நமக்கு தோணித்துன்னா அது வந்து அர்த்த சக்தி உத்பவத்தினுடைய ஒரு டைப்பு ரூபகாதி தசிய பிரவிரல விஷயத்துவம் ஆசங்கிய இதம் முச்சியே அதாவது பிரவிரல விஷயத்துவம்ங்கறச்சு இப்போ வந்து பல இடங்கள் இப்போ சந்தேக அலங்காரம் மாதிரி இடங்கள்லாம் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்னொரு ஒரு அலங்காரம் நமக்கு தோண தான் தோன்றுறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர்ணுத்தி எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க அப்பர்ணுத்தியில வந்து நாயம் சுதாம் கிம் கிம்தர்ஹி வியோம கங்காசரோருகம்னு சொல்லுவோம் அதை இது வந்து இல்லை நாயம் க சுதாம் சுகூ பிரேயசி முகம் சுதாம் இது வந்து சந்திரன் இல்லை என்னுடைய இது பிரியினுடைய முகம்தான் சந்திரன் அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த இடத்துல இது வந்து ஒரு டைப் ஆஃப் அலங்காரம் இது அப்பத்திங்கிற ஒரு அலங்காரத்தை சொல்கிறோம் ஆனால் இது பேஸ் என்ன இதுலேருந்து நமக்கு வந்து துவனிக்கிறது என்னன்னா உபமா துவனிக்கிறது என்னுடைய பிரியனுடைய முகமானது சந்திரனை போல இருக்குது அப்படிங்கிற ஒரு துவனி இருந்தால் கூட நமக்கு சமத்காரம் வந்து வாத்தியாலங்காரத்தில் தான் இருக்குது இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி துவனியாக இருக்கு எல்லாமே துவனிஸ்தலம் துவனிஸ்தலம்னு சொல்லிட்டோம்னா அப்ப நமக்கு வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய உபமா அலங்காரம் ரூபகம் வெத்திரேகம் இதை தவிர வேற அலங்காரமே இல்லாத போயிடுமே எல்லா இடத்துலையுமே சசந்தேக அலங்காரமா இருக்கட்டும் இல்ல சமாசக்தியா இருக்கட்டும் இந்த சில தீபகமாக இருக்கட்டும் தீபகம் மாதிரி இடங்கள்லலாம் கூட உங்களுக்கு வந்து உபமாங்கிறது துவனிக்கரிச்சு தீபகத்தையே நம்ம கன்சிடர் பண்ணாத வியங்கமாக இருக்கக்கூடிய உபமா அலங்காரத்தையே வச்சுருவோம் அப்போது அலங்காரம்னு சொல்லி ஒன் டூ த்ரீ ஃபோர்னு பட்டியல் போடுறச்சு அந்த பட்டியலில் நமக்கு குறைஞ்சுட்டே வந்துடும் இந்த சந்தேக அலங்காரத்தில் வந்து உபமா தான் துவனிக்கிறதுங்கிறதுனால இந்த சந்தேக அலங்காரத்தை தூக்கி துவனி ஸ்தலத்தில் போட்டுருவோம் அப்படின்னுட்டு ஒவ்வொன்னா இதுலேருந்து தூக்கி இந்த அலங்காரம் லிஸ்ட்ல இருந்து தூக்கி நம்ம துணையில போட்டுட்டோம்னா பிரவிரல விஷயத்துவம் அப்போ இதுக்கு வந்து ரொம்ப குறைச்சலா தானே இருக்கும் அப்படிங்கிறார் அலங்கார வர்க்கோ யா வாச்சியதாம் ஸ்ருதா ச சர்வகா கம்யத்துவம் பிப்ரத்து பூம்னா பிரதர்ஷிதா அப்படிலாம் நீங்க யோசிக்க வேண்டாம் இந்த ரூபகம் முதலிய அலங்காரங்கள்லாம் என்னென்னெல்லாம் வாச்சியமாக இருக்கோ அதெல்லாம் வந்து கம்யமாகவும் இருக்கும் கம்யம்னா சஜஸ்டட் வியங்கயமாகவும் ஏற்படும் பல இடங்கள்ல நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு சரியா சோ ரூபகாதிர் அலங்காரா ஸோ அந்த அலங்காரத்வனி வந்து சப்தசக்தி மூலம் அர்த்த சக்தி மூலம் அலங்காரத்வனி அர்த்த சக்தி ஆ ஸோ அர்த்த சக்தி மூலத்தில் இருக்கும் ஸோ ரூபகாதிர் அலங்கார ரூபகாதிரலங்காரவர்க வாச்சியதாம் ஷ்ரிதா வாச்சியதாம் வாச்சியமாக இருக்கும் ரூபகம் முதலிய அர்த்தாலங்காரத்தினுடைய ஒரு வர்க்கம் முழுக்க அது வந்து சர்வக ஓ சாரி அந்த அவதாரிக்கை இருக்குது இல்லையா அந்த அவதாரிக்கையை நான் வந்து தப்பாக புரிஞ்சுட்டேன் தசிய பிரவிரல விஷயத்துவம் ஆசங்கிய இதம் உச்சியத்தேங்கிறச்சு அலங்காரம் வந்து நமக்கு வியங்கியமாக இருக்கக்கூடிய அலங்காரம் உப்பமா மாத்திரமா இருக்குமோன்னு ஒருவேளை சந்தேகப்பட்டோம்னா அப்படி இல்லை அலங்காரத்வனி குறைச்சல் கிடையாது அலங்காரத்வனி எக்கச்சக்கமாக இருக்கலாம் என்னென்னலாம் அலங்காரங்கள் நமக்கு வாட்சியமா இருக்கோ அவை அத்தனையும் வெங்கயமாக வரக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்குது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அதனால அந்த வெங்கயமாக வரக்கூடும்ங்கிறது வந்து இந்த அதுக்காக இந்த அவதாரிக்கையை சொல்றார் ஸோ ஒருவேளை வேளை யோசிக்கலாம் யோசிக்கலாம் அலங்காரத்வனின்னு சொல்கிறச்சு வெறும் உபமா மத்திரமாச்சே வியங்கியமாக இருக்கலாமோ இல்லையோ அப்போது குறைச்சலாக இருக்கலாமே அர்த்த சக்தி உத்பவத்தினுடைய அலங்காரத்வனி அப்படின்னு ஒருவேளை ஒருத்தர் யோசிச்சாருன்னா அப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்காக இந்த காரிக்கம் ஏன்னா ஸோ ச சர்வோ அப்படி கம்யத்துவம் கம்மியமான பிப்ரது எல்லாமே கம்யமாக இருந்து கொண்டு பூம்னா பிரதர்ஷித்த பலது நம்ம காமிச்சிருக்கோங்கிற ஸோ அந்ந வாச்சியத்துவன பிரசித்த ரூபகாதிகி அலங்கார அன் வாச்சியமாக பிரசித்தமாக என்னென்னல்லாம் உங்களுக்கு வந்து ரூபகம் உபமா உத்ரேக்ஷா ஆக்ஷேபம் முதலிய அலங்காரங்கள்லாம் இருக்கோ சக அவை எல்லாமே வேறு ஒரு ஸ்லோகங்களில் பிரதீயமானதையா பாகுல்யேன பிரதர்ஷிதா பிரதீயமானம் அதாவது வியங்கியமாக தோன்றுகிறதுங்கிற ஒரு அர்த்தத்தில் பல முறை நன் நம்ம காமிச்சிருக்கோம் அதில் தத்திர தத்ர பவத் பிஹி பட்ட உத்பட்ட ஆதிபிஹி பட்டோத்பட்டங்கிற அலங்காரிக்கா முன்னாடி பூர்வாச்சாரியார்கள்லாம் நமக்கு பல முறை காமிச்சிருக்கா அதை கம்யமாக அலங்காரம் இருக்கக்கூடும்னு இப்போ உத்ரேக்ஷா எடுத்துட்டோம்னா லக்ஷ்மி அது என்ன சொல்லுவோம் கௌஸ்துப மனேகே பருஷ்யம் உத்ருத்திய உத்கதா அப்படின்னு இருக்குது இதுல வந்து சுக்கராசு உபதேசத்துல பார்த்தோம்னா அந்த இடத்துல உத்ரித்திய உத்ருத்திய உத்கத்தேவ அப்படின்னு லக்ஷ்மி வந்து பிறக்கிறச்சையே க்ஷீர இருந்து அந்த செல்வமானது இந்த கௌஸ்துபமணியனுடைய அந்த ஒரு கடின தன்மையை வந்து அது எடுத்துட்டு வந்திருக்கு போல இருக்கு அதனாலதான் வந்து நெலச்சி ஒரே ஆமா ரொம்ப படுத்துராவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ண ஹார்ஷா இருக்கு அப்புறம் உச்சை சிரவஸ்டேந்து சஞ்சலதாம் உத்ருத்திய உத்கதா குணங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு இல்லையா அந்த இடத்துல பார்த்தேன்னா உத்ருத்திய உத்கதா இவன் இருக்கும் அப்போ எல்லாத்தையும் எடுத்துண்டு வெளிவந்தார் போல் இருக்கிறாள் லக்ஷ்மின்னு சொல்றோம் அப்போ அந்த இவ போட்டத்தினாலேயே நமக்கு உத்ரேக்ஷா அந்த இடத்துல இருக்கு உப் இல்ல உத்ரேக்ஷா ஏன்னா உபமான ரெண்டு விஷயங்கள் கம்பாரிசன் மோது உபமா உத்преக்ஷัง எடுத்து எய்ட் வந்தார் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்றச்சே அந்த இடத்துல வந்து கம்பேரிசன் கிடையாது இல்ல அது ஒரு இமேஜினேஷன் இருக்கலாமோ அப்படின்னு ஒரு সম্ভাবনা அந்த ஒரு இமேஜினேஷனை வந்து குறிக்கிறச்சு அது உத்преக்ஷா ன்னு சொல்றோம் இப்போ இந்த ஸ்தலத்துல ஒருவேளை அந்த இவங்கிறது இல்ல வெச்சுكم கூட அந்த மாதிரி அப்போ உத்преக்ஷா வந்து கம்மியமா போயிடும் கம்யம்னா பிரத்தியமானம் நமக்கு வந்து சஜஸ்டடா போயிடும் அந்த மாதிரி கம்யோத் பிரேக்ஷாவெல்லாம் வந்து ஒத்துன்று இருக்கா பல ஆலங்காரிக்கா முன்னாடி ஸோ தற்பிஹி பட்ட உத் பட்டோத்பட்டர் முதலிய ஆலங்காரிகர்கள்னால பிரதீயமானதையா பாகுல்யேன பிரதர்ஷிதா நிறைய அவ வந்து கம்யமா சில அலங்காரங்களை காண்பிச்சிருக்கா உபமா ரூபக அதிசயோக்தீனாம் പ്രകാശമാനത്വം പ്രദർശിതം ഇതി അലങ്കാരാന്തരസ്യ അലങ്കാരാത്തരങ്കാത്തരേ വ്യംഗ്യത്വം നന്ദേ സസന്ദേഹം മുദലി അലങ്കാരങ്ങൾ അ நமக்கு வந்து ரூபகம் அதிசயோக்தி இவைகள்லாம் பிரகாசமானத்துவம் பிரதர்ஷிதம் அப்படின்னா வெங்கயமாக இருக்கக்கூடியது இருக்கக்கூடும் தானே இப்போ நான் வந்து அந்த அபன்னுத்தியில் வந்து சொன்ன மாதிரியோ இல்லை ஆக்ஷேபத்தில் இருக்கிற மாதிரியோ நமக்கு வந்து எல்லாமே சசந்தேகம் கூட இது வந்து அந்த உத்தராமச்சரித்தத்தில் வரும் க ஸ்பர்ஷம் வச்ச உடனே இவ சீதை வந்து ஸ்பர்ஷம் இது என்ன சந்தனத்தினுடைய ஒரு சேகமா இல்லை கி கிமு விஷ விசற்ப கிமு மதகாம் இல்ல இது விஷமா இல்லை ஒரு இன்டாக்சிகண்டா அப்படியே ஒரு மதம் மாதிரி இருக்கே அந்த இடத்துலலாம் ஹி ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா சந்தேகம்னு இருந்தா கூட அந்த இடத்துல உபமா உங்களுக்கு துவனிக்கிறது அவளுடைய ஸ்பர்ஷம் சந்திரத்துக்கு ஈக்குவலா இருக்குங்கிற உபமா அங்க இருக்கதான் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால சசந்தேஹாதிஷு உபமா ரூபக அதிசயோக்தினாம் பிரகாசமானத்துவம் எல்லாமே வெங்கயமா இருக்கக்கூடியதுங்கிறது அலங்காராந்தரஸ் அலங்காராந்தரே ஒரு அலங்காரம் இருக்கும் பொழுது இன்னொரு ஒரு அலங்காரத்தினுடைய அலங்காரத்தினுடையமாக இருக்கும் தன்மைங்கிறதுனா எத்தனை பிரதிபாத்தியம் அது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை ரொம்ப சுலபமாவே வந்துடுறது அதுக்குதான் நம்ம இதுல வந்து சித்திரமை மாம்சக்காரர் வந்து சொல்லுவார் உபமைகா சைலூஷி சம்பிராப்தா சித்திரபூமிகா பூமிக்கா பேதானு ரஞ்சயதி காவ்யரங்கே நிறந்தந்தி தத்விதாம் சேதகாங்கிற அது ஷைலூஷிங்கரிச்சு ஒரு நடிகை மாதிரி உபமாங்கிறது வந்து ஒரு நடிகை மாதிரி சித்திரபூமிக்கா பேதானு சம்பிராப்தா பலவிதமான பூமிக்கான பாத்திரங்கள் பலவிதமான பாத்திரங்களினுடைய பேதங்களை அவ வந்து ஏற்றுக்கொண்டு சம்பிராப்தா ரங்கே காவியம் எனும் ஒரு மஞ்சம் அந்த மஞ்சத்துல ஸ்டேஜ்ல காவியம்ங்கிற ஸ்டேஜ்ல நிறியம் டான்ஸ் ஆடிண்டு தத்விதாம் காவியத்தை பற்றி அறிந்தவர்கள் சகிருதையர்கள் சகிருதயர்களினுடைய சேதகா மனதை ரஞ்சய தீ சந்தோஷப்படுத்துகிறாள் அப்படிங்கிற அதனால சந் சந்தேகம் முதலிய அலங்காரங்கள்லாம் உங்களுக்கு வந்து உபமாங்கிறது கம்யமா தான் இருக்கு ஏன்னா அவள் ஒரு நடிகை மாதிரி பல பல போர்வைகளை எடுத்துட்டு வரா பல பல வேஷங்களை எடுத்துட்டு வராங்கிற ஒரு இதுக்காக சொன்னார் ஏட்டா இ அதனால் ஒரு அலங்காரத்தில் வாச்சியமாக இருக்கும் பொழுது இன்னொரு ஒரு அலங்காரம் வெங்கியமாக இருக்கக்கூடும்ங்கிற அந்த தன்மையானது ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது இட் இஸ் வெரி ஈஸி டு எம்ப்ளாய் இயற்புன உச்சியத்தேவ ஆனால் அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை சொல்கிறேன் எப்படின்னா அலங்காராந்தரஸ்யாப்பி பிரதீதௌ எத்த பாசத்தே தற்பரத்வம்ன வாச்சியஸ நாசௌ மார்கோ துவனேர் மத அலங்காராந்தரஸ்யாபி எந்த ஒரு காவியத்தில் எஸ்மின் காவியே அலங்காராந்தரசிய வேறு ஒரு அலங்காரமானது பிரதீதௌ வியங்கியமா தெரிந்து இருக்கும் அந்த காவியத்தில் தற்பரத்துவம் வாச்சியசிய எத்த ந எந்த இடத்துல அந்த கம்யமா இருக்க கம்யமா இருக்கக்கூடிய அலங்காரத்தை குறித்து இல்லையோ தரத்வம்னாலே அந்த அலங்காரத்தில் ஒரு சாருத்துவ அதிசயம் இல்லைன்னா ஒரு அழகு வந்து வியங்கியமா இருக்கக்கூடிய அலங்காரத்தில் ஒரு அழகு இல்லைன்னா நமக்கு வந்து ந அசௌ துவனேகே மார்க்கா மதகா அது வந்து துவனியினுடைய மார்க்கமாக சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஸோ வாச்சியசிய த்பரத்வம்னா அப்படியா அதாவது வாச்சியார்த்தமானது தத்பரத்துவம் வியங்கயார்த்த பரமாக இல்லையே எனில் அதுக்கு சாருத்துவத்தை கொடுக்குற மாதிரி இல்லை வாட்சியார்த்தத்துக்கு சாருத்துவம் இருந்துடுத்துன்னா அந்த இடத்துல உங்களுக்கு துவனி கிடையாது அலங்காராந்தரேஷு அனுரணன ரூப அலங்கார பிரதீதவும் சத்தியம் அபி அலங்கார மற்ற அலங்காரங்கள் இப்போ சசந்தேகம் முதலிய அலங்காரங்கள் சொன்னோம் மொழியோ அந்த இடத்துல ஒருவேளை அனுரணன ரூப அலங்கார பிரதீதவுன்னா வியங்கியமாக தெரியக்கூடிய அந்த அலங்காரம் தெரியறதே அந் அது இருந்த பொழுதிலும் அப்படி எத்த எந்த அந்த காவியத்துல வாச்சியசிய வாச்சியார்த்தத்திற்கு வியங்கிய பிரதிபா பிரதிபாதன அவுண்முக்கியன சாருத்வம் ந பிரகாசத்தே வியங்கியத்தை தெரிவிக்கும் முறையில் சாருத்வமாக இல்லையோ அது துவனியனுடைய மார்க்கம் இல்லை அப்படின்னா வாச்சியார்த்தமானது ஓ வாச்சியார்த்தத்துக்கு ஒரு அழகு இருக்கு ஆனா ஏன் அழகா இருக்குன்னா பிரதிபாதனம் பண்றதுனால அது இருக்கணும் வியங்கயத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு அது அழகா இருக்கணும் அப்படின்னா வியங்கியம் தான் வந்து இன்னும் மோர் பியூட்டிஃபுல்லா இருக்கணும் அப்படி ஒரு வியங்கியத்துக்கு ஒரு வியங்கியத்தை நோக்கி இல்லாமல் இருந்ததே ஆனால் வாச்சியார்த்தம் ந அசத்வனேகே மார்க்கா ததாச்ச தீபகாதவ் அலங்காரே உபமா கம்யத்துவே அபி தீபகம் முதலிய விஷயங்களில் உபமாங்கிற அலங்க உபமாங்கிறது ஒரு ஒரு ஔபம்யம் தட் இஸ் சாதிருஷ்யம் ஒரு உவமைங்கிறது உங்களுக்கு வியங்கயமாக இருந்தபொழுதிலும் தற்பரத்துவேன அந்த வெங்கய பரமாக வெங்கயத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டு சாருத்வசிய அவ்வியவஸ்தானாது அங்கே அழகு வந்து அந்த வெங்கயமாக இருக்கக்கூடிய உபமாவை குறித்து அல்ல அப்படி போடப்படலை அப்படிங்கிறதுனால ந துவனி வெபதேஷா அந்த தீபகம் முதலிய சாதாரண அலங்காரங்க இருக்கிற இடத்துல எங்களுக்கு துவனிங்கிற பெயர் கிடையாது ஏன்னா அந்த ஊபமாங்கிறது அந்த ஔபம்யம் தெரிகிறதே அந்த சாத்ரிசியத்தை விட இந்த தீபகமா எக்ஸ்பிரஸ் பண்ணி இன்னும் அழகா இருக்கு அது வந்து இப்போ எக்ஸாம்பிள் கொடுக்க போறார் அதுக்கு தீபகே ந அர்த்தசக்தி உத்வகாங்கிறதுக்கு இப்போ சொல்ல போறார் எப்படின்னா சந்திரமயூகை நிஷா நளினி கமலை குசுமகுச்சை லதா ஹம்சை சாரத சோபா கதா சஜ்ஜனைஹி கிரியதே குருவி சாதாரண ஸ்லோகம் இதுக்கு வந்து ஒரு தீபகாலங்காரம் இருக்குது இந்த இடத்துல தீபகாலங்காரம்னாலே நமக்கு வந்து அதனுடைய டெஃபினேஷன் முதல்ல பார்த்துருவோம் சகிருத்வத்திஸ்து தர்மஸிய பிரகிருத அப்ரகிருத ஆத்மனாம் மேபி அதை அப்புறம் பார்ப்போம் ஸ்லோகத்தை அர்த்தம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லக்ஷணத்தை பார்ப்போம் ஸோ ஸ்லோகம் வந்து கிரியதே குருவீ கிரியதே குருவீ கிரியதேன்னா ரொம்ப ஒரு வசத்தியாக செய்யப்படுகிறது அ குரு குரு கிருத்தம் எது வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கோ அதை வந்து ஒசத்தியாக பண்ணியாச்சு ஆ சுக்லம் சுக்லம் கிருத்தம்ங்கிறச்சே சுக்லீ கிரியத்தேங்கிறமோ இல்லையோ வெள் வெண்மையா இல்லாமல் இருக்கக்கூடியது வெள்ளை அடிச்சோம் அப்படின்னா அது வெண்மையா ஆக்கப்படுகிறதுங்கிறச்சி அந்த சுவிங்கிற ஒரு பிரத்யம் வந்து அங்க வருது அப்போ குருவா இல்லாத ஒரு விஷயம் குருவாக ஆக்கப்பட்டுன்னா குரு கிருதம் அல்லது குருவீ கிருதம் குருவீ கிருத்தம்ங்கறச்சு ஏது வசத்தியாக ஆக்கப்பட்டிருக்கு ஏது எதனால் வசத்தியாக ஆக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு ஒரு நாலு எக்ஸாம்பிள் கொடுக்குறது இங்கே என்ன நிஷா சந்திரமயூகைஹி குருவி கிரியதே நிஷா இரவானது சந்திரனுடைய ஒளியினால நில ஒளியினா நில ஒளிகளால் குருவி கிரியத்தே மேன்மையாக்கப்பட்டுக்கிறது அம்மாவாசையை விட பௌர்ணமி பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் இல்லையோ அந்த மாதிரி அப்புறம் நளினி ஒரு தாமர குழம்புங்கிறது தாமர புஷ்பங்கள்னாலதான் தான் அதுக்கு வந்து ஒரு அழகு தாமர புஷ்பங்கள் இல்லைன்னா வெறும் பாசி பிடிஞ்ச இது குளத்தை யாரும் பாக்க போறது இல்ல அதுல ரெண்டு தாமர பூ இருந்தா கூட ஆஹா என்ன அழகா இருக்குங்க போறோம் இல்லையா சோ நளினி கமலைகி குசும குச்சைகி லதா ஒரு கொடி அப்படியே இருந்துட்டு இருக்குன்னா அது சரிப்பட்டு வராது புஷ்பகுச்சங்கள் புஷ்பத்தினுடைய ஒரு அடர்த்தியா அது வந்து அப்படியே பூத்து குலுங்கின் இருந்ததுன்னா அந்த கொடி வந்து இன்னும் குருவீக்கிரியத்தை ரொம்ப ஒரு வசத்தியா ஆயிடுறது அடுத்தது அஞ்சாவது ஹம்சைஹி ஷாரத சோபாங்கிறார் சாரத அப்படின்னா ஷரத்காலமானது ஷரத்காலத்தினுடைய ஷோபா அழகு ஹம்சைஹி அன்னபக்ஷிகள்னால தான் இன்னும் வசத்தியாக இருக்காது ஆறாவதா சொல்றது தான் ஒன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது தான் உங்களுக்கு வந்து காவிய கதா சஜ்ஜனைகி குருவி கிரியதே காவியம்ங்கிறது வந்து நல்லவர்களாலதான் அது ஆக்கப்படுறது ஒரு காவியம் இருக்குன்னா குத்த சொல்லிண்டே ஒருத்தன் இருக்காருன்னா அந்த காவியத்துக்கு வந்து ஒரு பெருமை கிடையாது ரொம்ப பெருமை கிடையாது அதாவது நல்லவர்கள் இங்க சஜனாங்கிறச்சு சகிருதயன் ஒரு சகிருதயன் அதை வந்து தான் ஒரு காவியத்துக்கு வந்து ஒரு மேன்மைங்கிறது இருக்கு அந்த இடத்துல இப்ப இது மொத்தமும் பார்த்தேன்னா சந்திரமயூகை நிஷா கமலைஹி உபமா இருக்கட்டும் ஒரு நிமிஷம் நமக்கு தீபகம் எங்கே அப்ளை ஆறுது அதுக்கப்புறம் உப்பமாங்கிறத பார்ப்போம் ஸோ சந்திரமயூக்கை ஹி நிஷா குருவீக்கிரியே நளினி நளினி கமலைஹி குருவீக்கிரியதே லதா குசுமகுச்சைஹி குருவீக்கிரியதே சாரதசோபா ஹம்சைஹி குருவீகிரியதே சஜ்ஜனைஹி காவியகதா குருவீக்கிரியத்தை இந்த குருவீக்கிரியே குருவீகரணமுங்கிறது வந்து காமனாக போயிடுறது எல்லாத்துக்கும் இப்போ தீபகம்ங்கிற அலங்காரம் என்னன்னா சகிருத்த்தி து தர்மசிய தர்மமானது ஒரே ஒரு முறை வருது பிரகிருதம் அப்ரகிருதம் ரெண்டுத்துக்கும் அது நமக்கு எஃபெக்ட் ஆகுது பிரகிருதம் என்ன காவியமானது சகிருதயனால தான் அதுக்கு வந்து ஒரு வசந்த தன்மை இருக்குங்கிறத சொல்லணும்னு பார்க்குறார் அதை சொல்றதுக்கு நாலு உங்களுக்கு இது நாலு விஷயங்களை சொல்கிறார் அதோட சேர்த்துக்கிறார் அப்போ சாதாரண தர்மம் வந்து இந்த குருவீக்கிரியத்தேங்கிறது தான் உங்களுக்கு சாதாரண தர்மம் அந்த சாதாரண தர்மம் சக்ர்த்தி ஒரு முறை தான் வருகிறது ஸ்லோகத்துல பல முறை வரல அது பிரகிருதமான காவிய கதாவுக்கும் போறது அப்பிரகிருத்தம்னா நான் கான்டெக்ட் நான் கான்டெக்டா இருக்கிற மத்ததுகளுக்கும் போது எல்லாமே ஆமா எல்லாமே அப்ரகிருத்தம் நமக்கு வந்து நளினியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுங்கிறது இல்லை காவிய கதையை எப்படி மேன்மை அடையாறதுங்கிறத பற்றி தான் சொல்லணும் இங்கே அதுதான் பிரகிருதம் மற்றதெல்லாம் அப்ரகிருதம் சாயேவ கிரியாசு பஹ்வீஷு காரகசிய இதி தீபகம் இது என்னன்னா காரக தீபகம்னு சொல்லலாம் இல்லைன்னா கிரியா தீபகம்னு சொல்லலாம் ஒரே காரகம் இருக்கும் பல கிரியைகள் இருக்கலாம் அல்லது ஒரே கிரியை இருக்கும் பல வஸ்துக்கள் இருக்கும் அதோட கனெக்ஷன் இதனுடைய ஒரு தீபகம்னு ஏன் இதுக்கு இந்த அலங்காரத்துக்கு பேருனா இந்த ரேழையில வச்ச வழக்கு மாதிரி வீட்டுக்கும் பிரகாசம் வாசலுக்கும் பிரகாசம் வெளிக்கும் பிரகாசம் ஸோ வீடுதான் நமக்கு முக்கியம்னு எடுத்துட்டோம்னா அல்லது வாசல் தான் முக்கியம்னு எடுத்துட்டோம்னா இன்னொன்னு நமக்கு அமுக்கியம் பிரதானமா இருக்கிறதுக்கும் பிரகாசத்தை கொடுக்கறது அப்பிரதானமா இருக்கிறதுக்கும் பிரகாசத்தை கொடுக்கறது அதுதான் வந்து தீபகாலங்காரம் ஆனா இதுல வந்து ஔபம்யம் இருக்கு சஜனங்கள் காவ்யகதை சஜ்ஜனங்களினால் காவியகதை குருவீக்கிரியத்தே எவ்வாறு யதா சஜ்ஜனைஹி காவியகதா குருவீக்கிரியத்தே ததா நிஷா அப்படி சந்திரகிரணைஹி குருவீக்கிரியத்தேங்கிற ஒரு கம்பேரிசன் வருதுங்க இந்த கம்பேரிசன் உபமா இருக்குது அந்த உபமாவை பேஸ் பண்ணிதான் நிஷா இருட்டானது சாதாரணமாக இருந்ததுன்னா ஒன்றும் அதுக்கு மேன்மை கிடையாது சந்திரன் வந்து அப்படியே பிரகாசித்தான்னா அதுக்கு மேன்மை இருக்குது ஒரு காவியம்ங்கிறது அப்படியே குப்பையில இருக்கக்கூடிய மாணிக்கமாக உட்காந்துட்டு இருக்கலாம் அதை வந்து ஒரு நல்லவன் பார்த்து அதை எடுத்து அதை தொடச்சு இந்தா பாரு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா உடனே ஆஹா இது வசதியா இருக்கேன்னு எடுத்துப்போம் இதே நம்ம வந்து புஸ்தகம் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது ஒருத்தர் வந்து அந்த புத்தகத்தை கொண்டு வா நன்னா இருக்கு அந்த புஸ்தகம்னு சொன்னோம்னா உடனே அதுக்கு ஒரு மேன்மை வந்துடுறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இல்லை அழகு அழகு ஊட்டும் தன்மை இப்படி ஒரு கம்பேரிசன் இத்திஷு உபமா கரத்து அப்படி சதி உபமாங்கிறது இருந்தபொழுதிலும் வாச்சியால சாருத்வம் வீட்டே அதாவது அந்த வாச்சியாலம் இருக்கே தீபகம்மங்கிற அலங்காரம் மூலியமாக தான் நமக்கு அழகு இருக்குது நங்கிய அலங்கார தாற்பயேண வியங்கமாக இருக்கக்கூடிய உபமா நமக்கு வந்து அழகு பொருள் கிடையாது திர வாச்சால முகேனைவ காய்வியபதேசோ நியாய அப்படிங்கிறார் வாச்சியாலங்காரம் மூலியமாக தான் அதை சொல்லணும் இதை தான் வந்து லோச்சனத்தில் ஒரு செக்ஷன் இருக்கு அதில் என்னென்னா இதை பாருங்க இந்த இடத்துல ந நிஷாதினா வினா கோ அபி பரபாக லாபா சந்திரி இருக்கா ஆ இந்த சந்திரனுடைய அதாவது இன்னொன்று இவர் இன்னும் வேற விதமாக எடுத்துக்கிறார் லோச்சனக்காரர் குருவி கிரியத்தேன்னுட்டு கர்மணி பிரயோகத்துல இருக்கும் இல்லையோ சோ சந்திர மயூகை நிஷயா சந்திர மயூக்காக குருவி கிரியந்தேன்னு விபரிணாமம் எடுத்துக்கிறார் அவர் அப்படி எடுத்துலோச்சனக்காரர் ஸ்லோகத்துல இருக்கிறபடி எடுத்துக்காத இப்படி எடுத்துக்கிறார் எப்படின்னா சந்திர கிரணங்கள் இருக்கு ராத்திரியில இருந்ததுன்னா தான் உங்களுக்கு அந்த சந்திர கிரணத்துக்கு வசதி மதிப்பு அப்படி எடுத்துக்கிறார் அத புரியுறதா பகல்ல இருந்ததுன்னா சந்திரமயூகத்துக்கு என்ன பெரிய பெரிய சூரியன் தானே தெரியவே தெரியாது சூரியனுக்கு தானே அங்க வசத்தி அப்படி எடுத்துக்கிற ஒரு லோச்சனத்துல சந்திரமயூகாதீனாம் நிஷாதினா வினா கோ அபி பரபாக லாக லாபாக அந்த இரவு நேரம் இல்லைன்னா என்ன லாபம் அதுக்கு ஒரு லாபமும் கிடையாது ரைட்டா சந்திரமயூகாதினாம் நிஷாதினா இரவு நேரம் இல்லாத அதுக்கு ஒரு லாபமும் கிடையாது இந்த சந்திரனுக்கு அதே போல் சஜ்ஜனா நாம் அப்படி கதாம் வினா நல்லவர்களுக்கு வந்து காவியம்ங்கிறது ஒன்று அவளுக்கு வந்து காவியாலாப வினோதேனா காலோக்சதி தீமதாம்னு இருக்குது அந்த காவியத்தை பற்றி அவள் புலம்பிண்டே இருந்தான்னா அவளுக்கு வந்து காலம் ஓடும் அதுதான் அது கீதி காவிய கதாம் வினா கீதிருஷி சாதுஜனதாங்கிறார் அவளுக்கு எங்க இருந்து ஒரு நல்லவர்கள்னுட்டும் அவளுக்கு எப்படி நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி காவிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அதை பத்தி அவள் சொல்றச்சே தானே அவளுக்கு வந்து ஒரு சஹ்ருதயம்னு சொல்ல முடியும் இங்க சஜனான்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலா சஹயன்னு எடுத்துட்டா இன்னும் நல்லா இருக்கு ஹம் சந்திர மயூகை நிஷாயாக குருகீகரணம் பாஸ்வரத்துவ சேவியத்வாதி எத் கிரியத்தே கமலைகி நளின்யாகா சோபா பரிமள லக்ஷ்மி ஆதி இப்ப இங்க மாத்திக்கிற சந்திரனுடைய கிரணங்கள்னால் இரவுக்கு எப்படி ஒரு பிரகாசத்துவம் வருதோ கமலங்கள்னால நளினியாகா தாமரை குளத்துக்கு எப்படி ஒரு அழகு வாசனை வாசனையினுடைய ஒரு செல்வம் இது எல்லாமே அந்த தாமரை குளத்துக்கு இருக்கோ தாமரைகள்னால தானே தாமரை இல்லைன்னா வெறும் பாசித்த பாசியை பார்க்க போகிறதில்லை குசும குச்சைகி புஷ்பகுச்சங்கள்னால் லதாயாக கொடிகளினுடைய அபிகமியம் அப்படின்னா அதை கிட்ட போகணும்னு நமக்கு தோணும் வெறும் ஒரு கொடி இருந்ததுன்னா அது கிட்ட போக மாட்டோம் அதில் ரெண்டு பூ பூத்த உடனே ஆஹா பூ அழகாக இருக்கேன்னு கிட்ட போவோம் அதில் மனோகரத்வாதி மனதை கவரக்கூடிய தன்மைங்கிறதெல்லாம் இருக்குது அதுக்கு ஹம்சைகி அன்னபக்ஷிகளினால் சாரத சோபாயாக சாரத சோபாங்கிறது இந்த இந்த சரத்காலத்தில் வந்து எல்லாம் ஒரு ஒரு வறட்சியாக இருக்கும் ச இதுக்கப்புறம் குளிர் த உதிர் காலம் இலையெல்லாம் உதிர்ந்து அதில் என்ன அழகு இருக்க போகிறதோன்னு யோசிக்கிறச்சு இந்த அன்னபக்ஷிகளினுடைய ஒரு ஸ்ருதி சுக கரத்துவம் மனோகரத்துவம் அன்னபக்ஷிகளை பார்க்கறதுக்கும் அது வந்து காதுக்கு இனிமையாக இருக்கும் தன்மை அதனுடைய ஒரு சத்தம் எல்லாம் நமக்கு வந்து அதனுடைய கூவுதல் வந்து நமக்கு இனிமையா இருக்கு காதுக்கு இது எல்லாமே தற்சர்வம் காவிய சஜ்ஜனைஹி சஜ்ஜனை இது ஏதாவான் அயம் அர்த்தம் குரு கிரியதே இது எல்லாமே என்ன பண்ணுறதுன்னா இந்த அழகு இ இவை இவைகள் எப்படி ஒரு அழகை ஊட்டுகின்றனவோ என்னென்னலாம் அழகுகள் இருக்கோ அது அத்தனத்தையும் நம்ம கொண்டு வந்து காவிய கதாவில் கொண்டு வந்து போடுறோம் சாதாரண தர்மமாக ஒரு சோபா ஷோபா பரிமளம் ஸ்ருதி சுகம் மனோகரம் சகலத்தையும் நம்ம கொண்டு வந்து காவிய கதையில் போடுறோம் காவியத்தில் வந்து அழகும் இருக்குது இப்போது சந்திரமயூகை க கமல சந்திரமயூகம் நிஷான்னு எடுத்துட்டோம்னா ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய தன்மை அந்த பிரகாசமாக இருக்கும் தன்மைங்கிறது காவியில் காவியத்தில் இருக்குது இருக்குது ஆனால் அந்த பிரகாசமான தன்மைங்கிறது கொடிக்கோ இதுக்கோ கிடையாது ஆ இதுக்கோ ஆனால் நளினியில் என்ன இருக்குன்னா அழகு இருக்குது தாமர குளத்தில் நமக்கு அழகு இருக்குது அதே அழகு நமக்கு காவியத்தில் இருக்குது புஷ்ப குச்சங்கள் பார்த்தோம்னா அதை கிட்ட போய் நெருங்குறதுக்கு ஒரு மனதை மனதை இருக்கு 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 அந்த காவியத்துல சுகம் பக்ஷிகளினுடைய கூகுதல்கள் காதுக்கு இனிமையாக இருக்கு அந்த காதுக்கு இனிமைங்கிறதும் காவியத்துல இருக்கு அப்போ இத்தனை குணங்கள் இருக்கக்கூடிய இந்த காவியத்தோட நம்ம கம்பேர் பண்றதுக்கு நாலு விதமான உபமா நமக்கு தேவை அங்க ஆனா அதை இப்படி சொல்றச்சே தான் அது அழகு ஊட்டல் ஜாஸ்தியா இருக்கு ஒரே வரி அதுவும் முடியாது இது போல அப்படின்னு சொன்னாலும் நல்லா இருக்காது அது ரொம்ப ஒரு மாதிரி ஆஃப் காவியம் இப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா அவர் எல்லாருமே பொதுவா மூணு லெவல் காவியம் சொன்னார்னா அவர் வந்து அதம காவியம் மத்தியம காவியம் உத்தம காவியம் உத்தமோத்தம காவியம்னு ஒண்ணு சொல்லுவார் நாலு வெரைட்டிய சொல்லுவாரு இதை பெட்டர் இதை விட இது பெட்டர் சாதாரண உபமாவை விட உபமா அழகாதான் இருக்கு அந்த உபமாவை விட தீபகமா சொல்றச்சே இந்த இடத்துல அழகா இருக்கு அப்போ உபமா வந்து கம்யம் அந்த உபமா கம்யத்துக்கு ஒன்னும் அழகில்லையே இங்க தீபகத்துக்கு தானே பிராதானியம் இல்லை அந்த கதாங்கிற சப்தத்தினால காவியத்தில் வந்து கேச்சன சூக்ம விஷய விசேஷா சந்தி சஜ்ஜனை வினா காவியம் காவ்யம் இத்தியேஷா அப்படி துவம்சத்தை ஒரு நல்லவன் இல்லைன்னா அது காவியம்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸே அதுக்கு நம்ம கொடுக்க முடியாது அவர்கள் இருந்தார்களே ஆனால் தேஷுச்ச சத்சு ஆஸ்தே சுபகம் காவியசப்த வபதேசபாக் அப்படி சப்த சந்தர்ப்பம் மாத்திரம் தா தை கிரியத்தை இது தீபகஸ்யவ பிராதானியம் ந உபமாயாக நமக்கு வேணுங்கிறது இதுதான் தீபகத்துக்கு தான் பிராதானியமே தவிர எங்கேயமா இருக்கக்கூடிய உபமாவுக்கு பிராதியம் கிடையாது சரியா ஸோ தஸ்மாத் திர வாச்சாலங்காரமுகேனவ காவியவியபதேசா நியாய ஸோ வாச்சியாலங்காரம் என்னவோ அதுவழிதான் நம்ம சொல்லப்போகிறோம் இப்போ இவர் வந்து பிரகிருதத்துக்கு வரர் எந்த இடத்துல வியங்கியமுகேனவியபதேசா யுக்தா அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறார் ஸோ எத்தூங்கபரத்த வாச்சிய முகேனைவ திரங்கியமுகேனவியபதேசா யுக்த வாட்சிய அலங்காரம் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் உங்களுக்கு உத்ரேக்ஷா இருக்கட்டும் வத்திரேக அலங்காரம் இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனால் வியங்கியமாக ஒரு அலங்காரம் வசத்தியாக இருந்ததுன்னா அந்த அலங்காரத்தை வச்சுட்டு அந்த ரூபகத்வனி அல்லது வத்திரேகத்வனி அப்படின்னு தான் நம்ம வந்து வபதேசகான குறிப்பிடணும்னு அர்த்தம் அதுக்கு ஒரு குறிப்பீடு நம்ம வந்து அந்த வியங்க முகையிலை அந்த அலங்காரத்தை வச்சு தான் அந்த ஆமாம் துவனின்னு சொல்லணும்

ஸோ வாட்சியமா இருக்கிறது தீபக அலங்காரம் ஓகேயா வாட்சியம்னா என்ன நம்ம வந்து மீனிங் லிட்டரல் மீனிங் வந்து உங்களுக்கு தனித்தனியா இருக்கு ஈவா போட்டு ரெண்டுத்தையும் கம்பேரே பண்ணலை கம்பேர் பண்ணல இல்லையா ஸோ சந்திரன் இருங்க சந்திரன் நில இரவுக்கு ஒரு ஒசந்த தன்மை அப்படின்னு சொல்லிட்டு காவியத்துக்கு சஜ்ஜனங்கள்னால தன்மை இருக்கு சொல்லிட்டார் இதுல கம்பேரிசனே பண்ணலை அவர் இதுக்கு தான் தீபக அலங்காரம்னு பேர் சாதாரண தர்மம் ஒரு முறை வருகிறது அது பல விஷயங்களை கோத்துடுறது விடுறது ஒரு லிங்க் மாதிரி போட்டு கோத்துடுறது இது வாட்சியமாக இருக்குது வியங்கயமாக இருக்கிறது என்னன்னா எவ்வாறு ஈவங்கிற அந்த வியங்கியம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து உபமா இட் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ்டு டைரக்டாக வேர்ட்ஸை வச்சுன்ட்டு சொல்லலை அது நம்ம புரிஞ்சுக்கிறோம் எப்படி சத் எப்படி இதுல ஒரு அழகு இருக்கோ அதே போல காவியத்துல ஒரு அழகு இருக்கு அப்படிங்கிற அதை நம்ம வந்து கம்யமா எடுத்துக்கிறோம் ஆனா அதை டைரக்டா சொல்லிட்டேன்னா என்ன சொல்லிட்டேன்னா அதுக்கு வந்து உபமா வாட்சியாலங்காரமா போயிடும் வெரஸ் இங்க தீபகம் வாட்சியாலங்காரமா இருக்கு அதுதான் இன்னும் அழகா இருக்கு உபமாவை விட வெரஸ் இப்ப வர்ற ஸ்லோகத்துல என்னன்னா நமக்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்ல போகிறார் அந்த ஸ்லோகத்தில் உங்களுக்கு வந்து இது இருக்குது சந்தேகாலங்காரம் இருக்கு வாச்சியமாக இருக்க போகிறது வியங்கியமாக நமக்கு வந்து ரூபகம் வத்திரேக்கம் இதெல்லாம் தெரியப்படுது ஸோ முதல்ல வாச்சியாலங்காரம் என்னங்கிறத பார்ப்போம் பிராப்தஸ்ரீர் ஏஷ கஸ்மாத்து புனரபி மயிதம் மந்தகேதம் ஹேதம் விதித்தியாத் நித்ராமப்ய பூர்வம் அனலச மனசா நைவ சம்பாவையாமி சேத்தும் பத்னாதி பூயா கிமிதி ச சகல துவீப நாதானுயாதா துவயி ஆயாத்தே விதர்க்கானு இவ ஆபாதி கம்பஹா பயோதேகே இங்கே வந்து சந்தேக அலங்காரம் இருக்குது உத்ரேக்ஷ அலங்காரம் இருக்குது ரெண்டு இருக்குது எப்படின்னு சொல்கிறேன் ஸோ வந்து துவயி ஆயாத்தே சதி இந்த கடைசியில் என்ன பாருங்கோ துவயி ஆயாத்தே சதி நீ வந்திருக்கும் பொழுது ஒரு அரசனை பார்த்து ஒரு கவி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது அந்த அரசனை பார்த்து சொல்றச்சே அரசனே துவயி ஆயாத்தே சதி நீ வந்து சமுத்திரக்கரைக்கு வந்த பொழுது இந்த சமுத்திரராஜனுக்கு ராஜனுக்கு பலவிதமான விஷயங்கள் மனசில் இருக்கான் பயோதேகே பயோதி ம சமுத்திரம் இருக்கே அது வந்து இந்த மாதிரி பலவிதமான விதர்க்க அதாவது யோஜனைகள் சந்தேகங்கள் அவனுடைய மனசுல எழும்பித்து அதனால கம்பகா இவ ஆபாதி அந்த பயோதேகே கம்பகா அந்த சமுத்திரம் வந்து அப்படியே நடுங்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் நடுங்கிறார் போல் இருக்கிறதுங்கிறார் கம்பகா இவ ஆபாதி ஸோ பொதுவா வந்து சமுத்திரத்துல ஒரு சஞ்சலத்துவம்ங்கிறது தான் இருக்கு சஞ்சலமா தான் இருந்துருக்கும் இந்த சஞ்சலத்தை இந்த கவி எப்படி அதை வந்து உத்ரேட்ச பண்றாருன்னா இவ ஆபாதி அந்த சமுத்திரம் நடுங்கிறது போல இருக்கு என்னத்துக்காக நடுங்கிறது போல இருக்குன்னா பலவிதமான மனசுல அதுக்கு வந்து யோஜனைகள் இருக்கு போல இருக்கு நீ வந்த உடனே அப்படிங்கிறார் இப்ப என்ன அதுக்கு வந்து என்ன பயம் அப்படின்னா தவரு ஈவனுக்கோ ஸ்ரீ லக்ஷ்மி ஆனவள் கிடைச்சுட்டா லக்ஷ்மி கிடைச்சு திருப்பியும் வந்து என்னை கடையிறதுக்காக வந்துட்டானோ ஓகே ஓகே அப்படின்னு யோசிக்கிறார் இப்போ நமக்கு அந்த வேர்ட்ஸை யோசிச்ச உடனே நமக்கு என்ன தோணும் இவர் சமுத்திர மந்தனம் தோணுமோ இல்லையோ அப்போ சமுத்திர மந்தனமோ ஸ்ரீ கடச்சுட்டான்னு சொல்றச்சே ராஜ்யலக்ஷ்மின்னு இல்லாத சாட்சாத் லக்ஷ்மி அப்போ இந்த ராஜா வந்து ஒருவேளை வாசுதேவனோ அப்படிங்கிற மாதிரி அந்த வாசுதேவனு சாட்சாத் வாசுதேவனே வந்து நிக்கிற மாதிரி தோணும் அது கம்யம் ஆனா வாச்சியார்த்தம் என்ன பிராப்த ஸ்ரீ ரேஷா ராஜ்யலக்ஷ்மியை அடைந்தவனான இவன் கஸ்மாத் ஆ என்ன என்ன காரணத்துனா புனரபி புனரபி மறுபடியும் மை என்னிடத்தில் மந்தம் தம் மந்தம் விதத்தியாது அப்பேற்பட்ட சமுத்திர மந்தனத்தை எனக்கு பண்ணிடுவானோ விதத்தியாத் அப்படின்னு யோசிக்கிறார் எதுக்காக பண்ண போறார் லக்ஷ்மி வேணும்னு அன்னைக்கு வாசுதேவர் பண்ணார் இன்னைக்கு இவனோ லக்ஷ்மி அடைஞ்சாச்சு இவன் என்னத்துக்காக இப்போ வந்து எனக்கு பண்ணணும் இதை இந்த இந்த சமுத்திரத்தை எதுக்காக மந்தனம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறார் அடுத்தது அனலச இல்லை சமுத்திரத்தில் அவரோ படுத்துட்டு இருந்தார் அனந்த சயனன்னா வந்து இப்போ பார்க்கடலில் படுத்துன்ட்ருந்தார் அவர் இங்கே இவன் என்னன்னா அனலச மனசகா இவனுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ்ஸே கிடையாது சோம்பேறித்தனமே இல்லாத ஒரு மனதை கொண்டவனாக இருக்கக்கூடியவன் அஸ்ய பூர்வம் நித்ராம் நைவ சம்பவதி அனலசிய அனல ம அனலச மனசகர் இல்லாத மனதை கொண்டவனான இவனுக்கு ஒரு நித்ரா ஒரு தூக்கம் ஏற்படுமோன்னு நான் நினைக்கல ஏற்படக்கூடும்னு நான் நினைக்கல அதுக்காக இவன் பார்க்கடலை தேடி வந்திருக்கானோன்னு இல்ல பார்க்கடல வெறும் கடல் அடுத்தது சேதும் பத்ராதி பூயகா கிம் இவன் என்ன மறுபடியும் வந்து சேத்துவ அணகட்டுறதுக்காக அவன் வந்து வந்துச்சானோ அப்படின்னா அதுவும் இருக்க முடியாது ஏன்னா எல்லா துவீபத்திலையும் இருக்கக்கூடிய ராஜாக்கள் இவனுக்கு கப்பங்கற்றா சகல துவீபநாத அனுயாதகா எல்லா துவீபங்களில் இருக்கக்கூடிய அரசர்கள்னால அனுயாதகா பின்தொடரப்பட்டவனாக இருக்கான் என்ற அரசன் ஐட்டா இப் இப்பாறு பல விதமான இப்ப என்னத்துக்காக இவன் வந்திருக்கான்னுட்டு கவலைப்படுறானா அதனால நடுங்குறானா சமுத்திரன் சமுத்திரராஜன் இப்படின்னு ஒரு ஸ்லோகம் இவ இதுல வந்து கம்பஹா இவ ஆபாத்தின்னு இருக்கு அந்த கம்பஹா இவ ஆபாத்தில உங்களுக்கு உத்ப்ரேக்ஷா அலங்காரம் ஆஹ் அப்புறம் கஸ்மாத் விதத்யாத்து இல்ல பத்னாதிக்கும் இவன் என்ன சேத்துவ கட்டிடுவானோ அப்படிங்கிற மாதிரி இடத்துல எல்லாம் சந்தேகம் இருக்கு சசந்தேக அலங்காரம் இதெல்லாம் வாச்சியமா டைரெக்டா வேர்டை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கு இல்லையா ஆனா இந்த இதுல இருக்கக்கூடிய க்ளூஸை வச்சுண்டு நமக்கு என்ன தோன்றதுன்னா இந்த அரசன் சாக்ஷாத் வாசுதேவன்ட்டு நமக்கு ஒரு ரூபகம் த்வனிக்கிறது அல்லது விஷ்ணுவை விட இவன் ஒசத்திங்கிற ஒரு வெதிரேக்கமும் தெரியுறது நமக்கு விஷ்ணுவாவது கடையணுங்கிற ஒரு ஒரு பிரயாசத்தை பண்ணார் லக்ஷ்மி அடையறதுக்கு இவனுக்கு அப்படி இல்ல அவனுக்கு லக்ஷ்மி அடைஞ்சுட்டா வந்துட்டா தானா ராமரா பிறந்தப்போ அவர் வந்து சேத்துவ கட்டி போய் லங்கால ராவணனா ஜெயிக்க வேண்டிருந்தது இங்கே இவருக்கு பின்தொடர் அதனால பிரச்சனையே கிடையாது அப்புறம் தூங்கணுமா அப்படின்னு அவர் வந்து அப்படியே படுத்துக்கிறதுக்காக இப்போ ஒரு கடலை தேடினார் இங்கே அதுவும் இல்ல இங்க அதுவும் இல்ல ஏன்னா இவனுக்கு வந்து சோர்வே அடையாத ஒரு மனசு அதனால படுத்துக்கணுங்குற அவசியமே இல்லை அப்போ விஷ்ணுவா இந்த கவி வந்து இந்த அரசனை அரசு கொடுத்துருப்பா இல்லன்னா சாட்சாத் விஷ்ணு மாதிரி இருக்கான் சொல்றாரோ இல்லையோ

இருக்கும் தெரியல இது வந்து அலங்காரேன அலங்காரா தானே உத்ரேக்ஷா சசந்தேக அலங்காரத்தினால உங்களுக்கு வந்து ரூபகம் வெத்திரேகம் ரெண்டும் உங்களுக்கு துணிக்கிறது இந்த இடத்துல ஆக்சுவலி இதுல வந்து வேற ஏதாவது போட்டிருக்காரான்னு பாக்குறேன் ஆலோசனத்துல சிம்பிளா தான் இருக்கு சரி ரூபகத் இன்னொன்னு யதாவா மமைவ மமைவங்கரிச்சு இவர் வந்து நிறையா ஸ்லோகம் எழுதியிருக்கார் ஆனந்தவர்தனன் அதனால அதுல அவர் எடுத்து அடுத்த அவரோட ஸ்லோகத்தை கொடுக்குறாருங்க ம் ஆ லாவண்ய காந்தி பரிபூரித்த திங்முகேஸ்மின்னு அதுனா தவமுகே தரளாயதாட்சி க்பம் எவேதி நனப்பி தே நன் சுத்தமேவராசிர் அயம் பயோதி இதில் வந்து அவியகாந்தி பரிபூரித்திங் முகே அதுனஸ்மேரே தவ முகே தரளாயதாட்சி ஹே தரளாய்சி அப்படி அசைகின்ற கண்களை உடையவளே அதாவது தரளா சஞ்சலமாக மருண்ட கண்கள்னு பேர் இந்த மானுக்கு எப்படி ஒரு மருண்ட கண்கள் உண்டோ அதுபோல் அப்படியே ஒரு சஞ்சலமாக இருக்கக்கூடிய கண்களை உடையவளே தரளாயதாட்சி அதுனா இப்பொழுது லாவண்ய காந்தி அழகு அழகினுடைய ஒரு காந்தி அதாவது இந்த அவ கோமா இருக்கா இந்த பெண் அந்த பெண்ணு த தெளிஞ்சு அவளுடைய முகத்தை இவன் வர்ணிக்கிறான் இந்த இவன் இருக்கான்னு காந்தன் நாயக்கன் வர்ணிக்கிறான் அவள் கோபமாக இருந்தால் கோபம் கொஞ்சம் தெளியறது தெளிஞ்ச உடனே அதாவது எப்படி ஒரு மேகமூட்டமாக இருக்கக்கூடிய ஆகாசத்தில் அந்த மேகங்கள் விலகி சந்திரன் தெரிஞ்ச உடனே ஜலத்து ஜலத்தில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படும் இல்லையோ அதை வந்து வச்சுட்டு இங்கே வந்து வர்ணிக்க போகிறான் நாயக்கன் ஸோ அதுனா அதுனான்னாலே கோபமெல்லாம் தெளிஞ்சு இருக்கக்கூடிய உன்னுடைய முகத்தில் தவ முகே உன்னுடைய முகம் எப்படி இருக்கு இப்போனா லாவண்ய காந்தி பரிபூரித துன்முகே இந்த திக்குகள் எல்லாமே உன்னுடைய அழகு அழகுனுடைய காந்தி இருக்கே லாவண்யம் அழகு எனும் காந்தியானது பரிபூரித திங்முகே எல்லா திக்குகளிலும் உன்னுடைய அழகு காந்தியானது எல்லா இடத்துலையும் பறவை இருக்கக்கூடியது அவர் எல்லா திக்குகளையும் பரப்பக்கூடிய நிரப்பக்கூடிய ஒரு காந்தியை கொண்ட முகமாக இருக்குது உன்னுடைய முகம் ஸ்மேரே சிரிச்சுன் இருக்க வேற ஸ்மேரன்னா நன்ன ஹாசம் இல்லை ஈஷத்து விகசித்தம் தான் ஸ்மேரம்னு அர்த்தம் துளிவூண்டு அப்படியே ஒரு புஞ்சிருப்பு அவ்வளோதான் பல்லு கூட தெரியாது அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு ஸ்மேரான்னு பேர் அப்படி புஞ்சிரிப்புடன் கூடின உன்னுடைய முகமானது அது இருக்கும் பொழுது அஸ்மின்னு சதி இந்த மாதிரி உன்னுடைய முகமானது இருக்கும் பொழுது இந்த எது மனாகபி துளிக்கூட ஜல ராசிகி பயோதிகி க்ஷோபம் ந ஏத்தி எந்த காரணத்தினால இந்த பயோதிகி ப சமுத்திரமானது துளிக்கூட க்ஷோபம் ந ஏத்தி துளிக்கூட ஒரு அசைவு ஏற்படவில்லையோ அதுக்கு வந்து ஒரு ஒரு கொந்தளிப்பு ஏற்படலையோ அதனாலேயே நான் என்ன நினைக்கிறேன்னா தேன மன்யே அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா சுவ்வ்தம் கிளியரா இந்த பயோதி இந்த சமுத்திரமுங்கிறது ஜலராஷி ஜலத்தினுடைய ஒரு குவியல் அப்படின்னு ஒன்னு ஜலங்கறச்சு லடாக்கு வித்தியாசம் கிடையாதுங்கிறதுனால ஜட அப்படின்னு எடுத்துப்பா ஜட ராஷின்னு நான் நினைக்கிறேங்கிறது இது வெறும் ஜடோன்னு நினைக்கிறேன் இதில் வந்து ரிக்வேதத்தில் பார்த்தோம்னா அக்னி மீளே புரோகிதம்னு இருக்கும் அக்னி ஈழேன்னு சொல்றது வந்து வாஸ்தவமா ஈழங்கிற தாத்துவே கிடையாது ஈடுங்கிற தாத்து ஈடே ஈடேனா நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் ப்ரேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற அர்த்தம் துதிக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் ஈடே அக்னிம் ஈடே புரோகிதம் அக்னிம் ஈடே அப்படின்னு இருக்கு นะ சோ அதுல வந்து அந்த டாக்கும் லாக்கும் வித்தியாசம் மாறும் انا சொல்றச்சே அக்னி மீளேน தான் சொல்லுவாங்க இதுலயே படிச்சிருக்குமே இது வந்து ல வந்து ட ஆகும் ட வந்து இதாகும் நென ஒரு வரும் கரெக்ட் ஆமா 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 ப வந்தது கரெக்ட் ஜலதாம் تام வந்தது சோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஜல ராசிஹி அப்படி இருந்து அது நூனம் डेफिनेटா இந்த சமுத்திரமானது ஜட ராஷின் நான் நினைக்கிறேன் ஸோ ஜலரா ஜலராசி ராசிகி ஜின்னுட்டு அது சொல்கிறார் ஸோ ஜலராசின்னு எடுத்துட்டோம்னா வெறும் ஜலம் கொட்டிருக்குங்க அவ்வளவுதான் அதுக்கு ஒரு சேதனத்துவமே கிடையாது போல இருக்குது உன்னுடைய அழகை பார்த்த உடனே அது கொந்த நிற்கணுமா இல்லையா ஒன்றுமே ஆகாது அது வெறும் கிடக்குன்னா அது வந்து அந்த ஒரு குளிர்ச்சி அதுக்கு இப்போ எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படியே ஒரு ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ ஒரு உணர்ச்சியே இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் சுவியக்தல ஜலராசி அயம் பயோதிகி இது வெறும் வந்து ஒரு ஒரு உணர்ச்சியற்ற ஒரு பொருள்தான்னு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த காந்தன் வந்து காட்ட சொல்கிறேன் இந்த இடத்துல என்ன இருதுன்னா மண் ஏங்கிற வேர்டு யூஸ் பண்ண உடனேயே நமக்கு வந்து உத்ரேக்ஷா இருக்குதுன்னு தெரியும் அதுக்கப்புறம் ஜல ராசிகி ஜடராசிகின்னு சொல்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்லேஷையும் இருக்குது ஸ்லேஷ அலங்காரமும் இருக்குது உத்ரேக்ஷாவும் இருக்குது இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா முகம் வந்து சாட்சாத் அந்த தான் அப்படிங்கிற ரூபகம் துவனியா உன்னுடைய அழகுனுடைய காந்தி இந்த திக்குகள் எல்லாம் பூர்த்தி ஆயிருக்கிறச்சி இந்த சமுத்திரம் கொந்தளிக்கல அப்படியே இருக்குன்னு தான் சொல்ற எந்த இடத்துலயுமே ஸ்லோகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரங்கிற ஒரு வேர்டே இல்லை இங்க

அப்போ இப்போ ஏற்பட்ட அழகுள்ள ஒரு முகம் அது சந்திரனுக்கு சந்திரனே தான் இந்த முகம் அதை பார்த்தும் மற்றவர்களுக்குலாம் ஒரு க்ஷோபம் ஏற்படலையே அப்போ இந்த ரூபகம்ங்கிறது உங்களுக்கு அழகாக இருக்குது அழகூட்டுறது இன்னும் ஜாஸ்தியாக ஸோ இத்தேவம் விதே விஷய இந்த மாதிரி விஷயங்களில் அனுரணனரூப ரூபக ஆசிரியன துவனியாக வியங்கியமாக இருக்கக்கூடிய ரூபகத்தை குறித்து காவிய சாருத்வியானது காவியத்தினுடைய அழகு இருக்கு அதனால இந்த இடத்துல ரூபகத்வனி இது வியபதேசா நியாயா இதுல துவனி அப்படின்னு நம்ம வந்து சொல்லித்தான் ஆகணும்ங்கிறோம் இன்னொன்னு முகத்தை பார்த்து அந்த இந்த என்னது சமுத்திரம் வந்து இதை மறந்து அப்படியே ஸ்தம்பிச்சு நின்று கூட சொல்லலாம் இல்லையா அது கொந்தளிக்க கூட இல்லாம

ம்தானே ரூல் அந்த ரூல்ல கூட மருந்து போய் எடுத்து நம்ம கொந்தளிக்கணுங்கிறதே மறந்து போய் ஆனும் நிக்கிறது அதுவும் சொல்ல அழகாதான் இருக்கு அந்த அர்த்தம்